राधे कृष्णा जय बोलो पंडरीनाथ महाराज की जय पांडुरंग पांडुरंग पाण्डुरङ्ग पाहिमां पांडुरंग 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 पाहि मां പണ്ഡരീനാഥ പണ്ടരി പണ്ഡരീനാഥക്ഷം പണ്ഡരീനാഥ പണ്ഡരീനാഥ പണ്ഡറിനാഥക്ഷം പടഡുരംഗ പടുരംഗ പടൂരംഗ പം पाण्डुरङ्ग 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 पाहि मां पण्डरीनाथा पण्डरीनाथ पण्डरीनाथार क्षमां जय भोलो पण्डरीरीनाथ महाराज की जय महायोगपीटे तटे भीमरत्या वरं पुण्डरीकाय दातुं मुनीन्द्रैः समागत्य तिष्ठन्तमानन्दकन्दं परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गं जै बोलोपण्डरिनाथ महाराज की जय जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय जय बोलो इन्द्रयाणि माता की जय जय बोलो महा संत तुकाराम महाराज की जय மகா யோக பீட்டத்தில் ஆச்சரியமாக நிற்கக்கூடிய பாண்டுரங்கன் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு இருக்கக்கூடிய பாண்டரங்கன் ஆனால் சில பக்தாளுடைய சரித்திரத்தில் சில வைபவங்களை கேட்கும் பொழுது பகவான் யோகக்ஷேமத்தை நிர்வாகம் பண்ணுறானா இல்லையா அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஒரு கேள்வி வரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் யோகக்ஷேமம் அப்படின்னா நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் உடம்புக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் நமக்கு வேண்டப்பட்ட வாழ்க்கை கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் நம்ம நினச்சா மழை பொழியணும் நினச்சா வெயில் அடிக்கணும் நம்ம இஷ்டப்படி எல்லாம் இருந்தால் யோகம் க்ஷேமம் எல்லாம் க்ஷேமமாக சுக்கியமாக இருக்கேன் யோகமாக இருக்குது வாழ்க்கைன்னு அதுக்கு பேர் யோகக்ஷேமம் இல்லை நமக்கு எது நல்லதோ நாம் எப்படி பக்குவம் ஆவோமோ அப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு பெயர் தான் யோகக்ஷேமம் அப்படிலாம் சொன்னால் புரியாது சின்ன குழந்தைய கேட்டுட்டால் அதை கொண்டு போய் தடுப்பூசி போடுறோம் சின்ன குழந்தைய கேட்டுண்டா அதுக்கு காது குத்துறோம் சின்ன குழந்தைய கேட்டுண்டா அதுக்கு மொட்டை அடிக்கிறோம் சின்ன குழந்தைய கேட்டுண்டா அதை ஊருக்கு அழிச்சுட்டு போகிறோம் சின்ன குழந்தைய கேட்டுண்டா அதுக்கு புதுசு புதுசாக ட்ரெஸ் வாங்குகிறோம் சின்ன குழந்தைய கேட்டுண்டா அதுக்கு தங்க நகை எல்லாம் வாங்குகிறோம் ஒன்றும் கிடையாது அந்த குழந்தைக்கிட்ட ரெண்டு வயசு ஆடு நீ ஸ்கூல் போகிறியா நான் கேட்குறோம் அது போகலைன்னாலும் கொண்டு தள்ளி விட்டுட்டு தான் மறு வேலை அதுக்கு மோட்டிவேஷனுக்காக அண்ணா ஸ்கூல் போகிறான் அக்கா ஸ்கூல் போகிறான்னு சொல்லுவேன் ஒழிய அதனுடைய சுய விருப்பு வெறுப்பு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது அதுபோல நம்முடைய சுய விருப்பு வெறுப்பு இதுக்கெல்லாம் பகவான் விலை கொடுக்கிறது இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது நன்மையோ அதை செய்வான் நமக்கு அது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா அடுத்த விஷயம் அதுக்கெல்லாம் விலையே கிடையாது நாமெல்லாம் கூட தான் பள்ளிக்கூடம் சேர்க்கும்போது அழுதுருப்போம் இல்லாட்டி அப்புறமா அழுவோம் இல்லாட்டி ஸ்கூல் போகணும்னா மட்டும் வைத்த வழி வரும் குழந்தைகளுக்கு இது காலம் காலமாக நடக்கிறது இது எங்கள் அப்பா காலம் அவருடைய அப்பா காலம் நான் என் பிள்ள காலம் வரைக்கும் இப்போ அடுத்த தலைமுறை நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வச்சுப்போமே அம்மா எனக்கு இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆகிறதுனா அஞ்சு வயசு குழந்தனா எனக்கு மூணாவது தலைமுறைன்னு வச்சுப்போமே அதுக்கு வைக்கலாம் ஸ்கூல் போகிறதுனா ஸ்பெஷலாக ஒரு வைத்த வலி வரும் ஸ்கூல் போகிறதுன்னா அப்பா அம்மா மேலே அப்படி ஒரு காதல் ஒரு அம்மா நான் கூடவே இருக்கேம்மா அப்படின்லாம் சொல்லும் இதெல்லாம் தலைமுறை கடந்து வர்றது இதெல்லாம் வந்து எத்தனை நூற்றாண்டுகள் ஆறுமான்லாம் எனக்கு தெரியலை சத்தியமாக சொல்கிறேன் அப்போ அந்த குழந்தையுடைய பல விஷயங்கள் அது தீர்மானிப்பதில்லை அதற்கு எது நன்மையோ நாம் தீர்மானிக்கிறோம் அதுக்கு தான் யோகக் க்ஷேமம் இப்போ துக்காராம் சரித்திரத்தில் நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்படுறாரு துக்காரம் உங்கள் கிட்டே சொல்லலல்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் போன்றவங்க கஷ்டப்படுத்துகிறான் துக்காரம் சொல்லல இல்லை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் வாழ பழகி கொள்ளுங்கள் இவ்வளோதான் வாய்ப்பு வேறு ஆப்ஷன் ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு பல விஷயங்களில் சாய்ஸோ சான்ஸோ ஆப்ஷனோ கிடையாது ஏற்றுக்கொள்ளுதலை தவிர வேறு ஒன்றும் நடைமுறையில் சாத்தியமில்லை நடைமுறை சாத்தியம்னா அக்செப்டன்ஸ் ஒன்று தான் நடைமுறை சாத்தியம் மற்றெல்லாம் நடைமுறை அசாத்தியம் இருந்தேன் இல்லையா துக்காராமனுடைய பிள்ளை வந்து ஒரு விஷக்கழங்க சாப்பிட்டுட்டான் அந்த பிள்ளை ரொம்ப சமத்து பிள்ளை அப்பா அம்மாக்கிட்ட ரொம்ப மரியாதையுடைய பிள்ளை அதனால தான் ஒரு தடவை கூட அது போய் ஒரு மூட்டை தானியத்தை கொண்டு வந்து பிச்சை எடுத்து குடும்பத்தை தான் கஷ்டப்படுறார்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இன்னொரு சந்தர்ப்பம் இந்த விஷக்கிழங்கு இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன ஆகிறது அப்படின்னா வாளுடைய கடன் வாங்கியிருக்கா இல்லையா அந்த ஸ்தாவுக்கர்கிட்ட பார்த்தா இவள் வட்டியும் கொடுக்கலை முதலும் கொடுக்கலை நாள் போயிண்டே இருக்கு ஒரு நாள் அவன் வந்துவிட்டான் இந்த மாதிரி என்ன நீங்கள் வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கலை எத்தனை நாள் இப்படியே போயின்ட்டுருக்கிறது அப்படின்னா இந்த பிகாஜி சாவ்கட் இப்போ துக்கா சொன்னார் ஒன்றும் இயல்பு இன்னும் வரலையேப்பா எல்லாரும் பஞ்சம் பசி பட்டினி அப்படி தானே இருக்கும் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட போகிறோம் நாங்கள் வந்து ஏமாத்த போகிறது கிடையாது அதனால் கொஞ்ச நாள் அவகாசம் வேணும் அப்படி உள்ளதை சொன்னார் பிகாஜி அதெல்லாம் கிடையாது இன்னும் ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ அந்த மாதிரி ஏதோ டைம் லிமிட் கொடுத்துட்டு வந்துவிட்டான் ஆனால் அவனுடைய அண்ணன் பார்த்தா இதெல்லாம் சரிபட்டு வராது அவரவர்கள் இந்த மாதிரி காலம் கடத்திட்டு போனால் ஒன்றும் சரிபட்டு வராதுன்னு சொல்லி அவன் வந்தான் கிட்ட சொன்னான் தோபா நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு நேரம் கொடுத்தாகணும் இல்லைன்னா வீட்டை ஜப்தி பண்ணுவோம் துக்கா சொல்லிட்டார் என் நிலைமை இதுதான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தோன்றதோ பண்ணிக்கோங்க என்னால் அவகாசத்தை தவிர வேறு ஒன்றுமே இதில் கேட்க முடியாது அடுத்த நாள் வந்தாச்சு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு தெரில உடனே ஊரெல்லாம் தண்டோரா போட்டாச்சு இந்த மாதிரி துக்கா வாங்கின கடனுக்காக அவர் வீட்டை ஜப்தி பண்ணுறோம் அவர் வீடு பாத்திரம் பண்டங்கள் எல்லாம் அடகு வச்சிருக்கார் துக்காரம் இப்படி வருத்தப்படுறார் ஆவழி சொல்கிறா என்னாச்சு இல்லை இதெல்லாம் வந்து இந்த சாந்தோபாவுக்கு ரொம்ப மனசில் பாதிப்பு வந்துடுமே ஆழமாக சின்ன குழந்தையாச்சு எத்தனையோ பேருக்கு நாம் கடன் கொடுத்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி நிலமை இப்படி இருக்குது அது யதார்த்தம் அதை பற்றி கவலைப்படலை ஆனால் அந்த பிள்ளையருடைய மனசில் ஒரு காயம் ஒரு வடு வந்துடுமே அப்படின்னு அப்போ ஜிஜாயி சொல்கிறா சின்ன குழந்தை நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு அன்றைக்கி ராத்திரி ஜிஜாயி இந்த சாந்தோபா கிட்ட பேசும்போது சாந்தோபா நீ ரொம்ப நாளாக விளையாடணும்னு சொன்னியே நாளைக்கு ஒரு விளையாட்டு இருக்குது அன்னே கேட்டேன் என்ன விளையாட்டுமா நாளைக்கு நிறைய பேர் வருவா வீட்டில் இருக்க சாமானெல்லாம் எடுத்துகிட்டு விடுவாள் நம்மளெல்லாம் வீட்டை விட்டு வெள்ளா அனுப்பிடுவோம் அப்புறம் சாமான்லாம் எடுத்துகிட்டு போன பிறகு நம்ம திரும்பி இதே வீட்டில் இருப்போம் இல்லாட்டி வேறு வீட்டுக்கு போயிடுவோம் இதுதான் விளையாட்டு விளையாட்டில் நிறைய பேர் அழுவோம் கத்துவா இதெல்லாம் தாண்டி நாம் ஜெயிக்கணும் ஐ சரி மாடு அதுக்கு புரியலை ஏன்னா அந்த குழந்தைய சமாளிக்கணும் இல்லையா அதனால் அதுக்கு இப்படி விளையாட்டு போல் சொல்லிட்டாள் அடுத்த நாள் காலையில் ஊரெலாம் தண்டுவராக போட்டாச்சு வந்தாச்சு அதுக்குள்ளே அந்த சரி அந்த மகஜி பந்திருப்பார் இல்லையா துக்காரமோட அப்பாவோட ஃப்ரெண்டு முன்னாடி கூட இந்த துக்காராம் மேலே ப்ராதெல்லாம் கொடுத்தார் இல்லையா புகார் பொழுது அவர் தான் மெயினாக பேசினார் வாழ்க்கை அவருக்காரன்னு பார்த்தா அவரும் ஊரில் இல்லை அதுக்குள்ளே ஊரில் அந்த பாட்டியில் வலாம் வந்துவிட்டால் என்ன விஷயம் ஏது நீ வா சொன்னால் இந்த மாதிரி சாமான்லாம் அடகு வச்சுருக்கா அவர் எழுதி கொடுத்த நோட்டு எழுதி கொடுத்த கடன் பத்திரம் துக்காரம் கேட்டுக்கிட்டால் ஆமாம் இதெல்லாம் எழுதி கொடுத்தது தான் அவள் போய் சொல்லலை அவர்கள் வந்து உண்டு தான் சொன்னால் எனக்கு ஒன்றே ஒன்று கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா நன்னா இருக்கும் அப்போ இவன் சொன்னான் இந்த பிகாஜி சாக்கர் எவ்வளோ அவகாசம் கொடுக்குற இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவகாசம் கேட்டுந்தால் பஞ்சம் சரியாக போகிற வரைக்கும் அவகாசம் கேட்டுன்னு நான் என்ன பண்ண முடியும் அப்போ பிகாஜி சாவுக்கார சொன்னதை கேட்டு அந்த இவர் சொன்னார் துக்கா அவர் சொல்கிறது நியாயம் தானே ஆ சரி சாமான்லாம் எல்லாம் எடுத்து வைங்கன்ற உடனே நிறைய ஆட்கள்லாம் வந்து உள்ளேருந்து ஒவ்வொரு சாமானாக எடுத்துகிறது வெளில வைக்கிறா என்னென்ன சாமான லிஸ்ட் இருக்கா அவள் நிறைய இருக்கும் இல்லையா எல்லாம் எடுத்து வைக்கிறான் அப்போ எல்லாம் எடுத்தாச்சோ நான் எடுத்துன்னு வரேன் அப்போ ஒரு அறையில் ஒரு பெரிய பெட்டி கிடைக்கிறது ஒன்றை ரெண்டா பெட்டி அப்படின்னு திறந்து பார்த்தா பெட்டி முழுக்க தங்க நகைகளாக இருக்குது உடனே அந்த வேலைக்காராக அந்த பெட்டியை தூக்கின்னு ஓடி வந்து அவளுடைய யஜமானன் இருக்கானே பிகாஜி சவுக்கார் இந்த மாதிரி இது ஒரு பெட்டி இது முழுக்க தங்க நகையாக இருக்குது ஊரே திரண்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கு தங்க நகையாக இருக்கு ஆ இவ்வளவு தங்க நகை வச்சுண்டு கடன் வாங்கினாரா உடனே அவர் பார்த்தா இது நமக்கு தான் அப்படின்ட்டு அவனுக்கு ஆசை துக்கா சொன்னார் இது இந்த பொருள் எதுவுமே உங்களுக்கு உரிமையுடையது இல்லை உடனே அவன் கத்தினா துவார் உன் வீட்டில் இருக்க எல்லா சாமான்களும்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னார் எங்கப்பா அப்பா சம்பாத்தியம் என் சம்பாத்தியம் என் மூதாதையருடைய சம்பாத்தியம் என் தம்பியுடைய சம்பாத்தியம் இதுக்கெல்லாம் மட்டும்தான் அதிகாரம் எனக்கே உண்டு அப்போ அதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்தல ஒரு விஷயம் கூட என் சம்பாத்தியமோ எங்கள் அப்பா அம்மாவோட சம்பாத்தியமோ சகோதரன்தோ யாரும் கிடையாது மூதாதையர் சொத்தும் கிடையாது இப்போ இதெல்லாம் என்னது துக்கா சொன்னார் இதெல்லாம் எங்கள் இடத்துல கடன் வாங்கினவர்கள் அடகு வைத்த நகைகள் அதுக்கான பத்திரங்கள் எல்லாம் எங்கிட்ட பத்திரமாக இருக்குது அவள் திரும்பி அவள் கடனை கொடுத்த பொழுது நான் திரும்பி நகைகளை கொடுக்கணும் அப்போ அந்த பாட்டியில் சொல்கிறார் ஏன்பா யார் இந்த காலத்தில் மீட்க போகிறா அதெல்லாம் நீ சொல்கிறா மாதிரி பார்த்தா நிறைய பேர் நகையை வச்சவாளே இறந்து போயிருப்பா இப்போ கூட ஒன்றும் இல்லை இந்த நகைகளை ஜப்தி பண்ணியாச்சுன்னா அவள் எடுத்துகிட்டது போக உனக்கும் நிறைய பணம் இருக்கும் அப்படின்றார் அப்போ துக்கா சொல்லிட்டார் அது நடக்காது ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்லை அவள் அடகு வைக்க மட்டும்தான் கிட்டே கொடுத்துருக்கா இது என் இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்துகிற அதிகாரம் எனக்கு கிடையாது அதனாலே இதில் யாருக்கு உரிமை கிடையாது அவள் என்றாவது ஒரு நாள் அவர்கள் நிலைமை நல்லபடியாக மாறும் அந்த சமயத்தில் வந்து கட்டாயம் இந்த நகைகளை மீட்டுக்கொள்வார்கள் மாட்டேன் இதுக்கான எல்லா பத்திரமும் என்கிட்ட இருக்குது யார் யார் என்னென்ன காலகட்டத்தில் எந்த நகையை வச்சால் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் எல்லாமே என்கிட்ட இருக்குது சப்ஜாடாக இருக்குது அசந்து போகிறார் அவர் அப்போ எல்லாருமே ஆஹா ஆஹா நிறைய பேர் அந்த அடகு வச்சவாள்லாம் அங்கே நிற்கிறாள் அவள் வாழ்க்கை அந்த நகையை பார்த்தோன்னே அடரா நம்மளோட நகை ஆனால் பேச முடியாது இப்போ துக்காராம் எடுத்து கொடுத்தாலும் கூட என்னத்தை பேச முடியும் நீ பணம் கட்டினியா எவ்வளோ நாள் ஆயாச்சு வட்டியெல்லாம் சேர்த்து பார்த்தா இன்னும் கூட நீ எனக்கு பணம் தரணும் அந்த நகையெல்லாம் விற்றது போக அப்படின்னு சொல்லிடுவாரோ எல்லாம் வாய் மூடினுக்கான துக்காராம் அப்படி சொன்னோடனே அத்தனை பேரும் மசந்து போயிட்டா அப்போ அங்கே ஒரு சாவுக்கார் வந்து நின்று கங்காதர் அப்படின்னு அவருக்கு பெயர் அவர் முகமெல்லாம் பிரசன்னமாக எடுத்து எப்பேர்பட்டவர் இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமா ஆஹா ஆஹா நான் பரமபாகியவான் அப்படின்றார் சொல்லிட்டு துக்காகிட்ட வந்தா நீங்கள் தயவு செஞ்சு நான் பணம் கொடுக்குறேன் அவருக்கு அடைய அடைக்க வேண்டிய கடனை அடைச்சிடுங்கோ செஞ்சு நீங்கள் ஏற்றுக்கணும்ட்டால் துக்கா சொன்னார் இல்லை அது நடக்காது அவர் சொன்னார் இல்லை தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்கோ குடும்பத்துக்காக ஏற்றுக்கோங்கோ துக்கா பார்த்தார் சொன்னார் சரி உங்கக்கிட்டேருந்து கடனாக வாங்கிக்கிறேன்னுட்டார் அவருக்கு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது அந்த கங்காதர் சாவுக்கருக்கு கண்கள்லேருந்து கண்ணீர் வழிகிறது என்ன நீங்கள் என்ன இடத்துல போய் கடன் வாங்குறேன்னு சொல்கிறே துக்கா சிரிச்சா கடனாக கொடுக்கறதுனா வாங்கிக்கிறேன் இல்லைன்னா வாங்கிக்க மாட்டேன் ஜிஜாயி அப்படியே என்ன இப்படி சொல்கிறே இவர்கிட்ட போய் கடனாக உடனே துக்கா சொல்கிறார் அம்மா கடனாக தராருனா வாங்கிக்கிறேன் இல்லாட்டி வேண்டாம் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் கடைசியில் கங்காதர் கடனா தரேன் அப்படின்னு விட்டார் ஏன் கங்காதர்கிட்ட இவ்வளோ அது அண்ணா வேறு யாரும் இல்லை கங்காதர் ஜிஜாயோட சொந்த அண்ணா துக்காராமுடைய மச்சின பிரதரின் லா ஆனால் துக்காராம் ஸ்வட்டர் கடனாக கொடுத்தால் வாங்கிக் கொள்கிறேன் கங்காதர் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கார் காரணம் பற்றி தெரியும் ஆனால் இன்னைக்கு பிரத்யக்ஷமாக இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து சந்து போயிட்டார் இப்படி கூட ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அதாவது எல்லாருமே நியாய தர்ம சத்தியத்தோடு இருப்பா ஒரு பயங்கரமான சூழ்நிலை வராத வரைக்கும் வந்தாச்சுன்னா அவாவா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகம் வெளிப்பட்டுடும் ராட்சசன் மிருகம் சொல்லப்படாது தப்பு மிருகம் அது பாட்டுக்கு இருக்குது அவாவா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ராட்சசன் அசுரர்கள்லாம் வெளிப்படுவார்கள் அப்போ அசந்து போறா கங்காதர் கடனா சொல்லி அந்த பிகாஜி சாவுக்கர் வட்டியும் முதலுமா என்ன உண்டோ எல்லாத்தையும் துக்காக கிட்டே கொடுக்குறார் துக்கா உட்காந்து பத்திரம் எழுதுகிறார் இவ்வளவு பணம் இன்றைக்கி கங்காதர் சாவுக்கார்கிட்ட வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுவேன்னு பிராமசரி நோட் மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்குகிறார் அசந்து போகிறார் கங்காதர் பிகாஜி சாவுக்கார் பார்த்தா எப்பா இவர் என்னடா அது சொந்த மச்சின இடத்துல கூட கடன் வாங்குறார் ஒன்றும் பதில் பேச முடியலை அசந்து போகிறார் சரி கங்காதர் எப்படி இங்கே வந்தார் நாளைக்கு சொல்கிறேன் ராதே கிருஷ்ணா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டு भजे पाण्डुरङ्गा भजे पाण्डुरङ्ग चन्द्रभागतीरे भजे पाण्डुरङ्ग चन्द्रभागतीरे भजे पाण्डुरङ्ग भजे पाण्डुरङ्गा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पाण्डुरङ्गा नामदेव स्मरणे नामदेव स्मरणे भजे पाण्डुरङ्ग भजे पाण्डुरङ्ग भजे पाण्डुरङ्ग भजे पाण्डुरङ्गा भजे पाण्डुरङ्गा भजे पाण्डुरङ्गा भजे पाण्डुरङ्ग भजे पाण्डुरङ्ग भजे पाण्डुरङ्गेव माली भजे पाण्डुरङ्ग माबुली भजे पाण्डुरङ्ग भजे पाण्डुरङ्ग भजे पाण्डुरङ्ग भजे पाण्डुरङ्ग भजे पाण्डुरङ्ग भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा इंद्रयानी तीरे भजे पांडुरंगा इंद्रयानी तीरे भजे पाण्डुरङ्गा 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 भजे पांडुरंगा भजे पांडुरंगा तो हृदय संचारी भजे पांडुरंगा तो हृदय संचारी भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पाण्डुरङ्गा 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 भजे पांडुरंगा, भजे पांडुरंगा जय बोलो पंडरीनाथ महाराज की जय जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय जय भोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय जय भोलो इंद्रियाणी माता की जय जय बोलो महावैष्णव संत तुकाराम महाराज की जय राधे कृष्णा